Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளி ஜூஸை பயன்படுத்தி சரும அழகை எப்படி அதிகரிப்பது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா தக்காளியில் விட்டமின் சி நிறைய இருக்குது. இது சருமத்தில் உள்ள பருக்கள் மற்றும் கரும்புள்ளிகளை அகற்றும் தன்மை கொண்டது. எனவே இந்த தக்காளி ஜூஸுடன் நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களை சேர்த்து முகத்துக்கு தக்காளி ஃபேஷியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முகத்தில் இருக்கிற அழுக்குகளை அகற்ற கிளென்சிங் செய்யணும். அதுக்கு ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் தக்காளி ஜூஸ் மற்றும் ஒரு ஸ்பூன் காய்ச்சாத பசும்பால் ரெண்டையும் கலந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பின்பு அதை முகத்தில் அப்ளை செய்து 5 நிமிடங்கள் காய விட்டுறணும். பின்பு சருமத்தை குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இப்படி செய்வதனால் சருமத்தில் இருக்கும் அழுக்குகள் அகன்று சருமம் புத்துணர்ச்சியாக காணப்படும். அடுத்ததாக ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ஃபேஸில். கிளென்சிங் செய்த பிறகு நம்ம முகத்துக்கு ஸ்க்ரப்பிங் செய்யணும். அதுக்கு ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி பழத்தை எடுத்து ரெண்டாக கட் செய்து அப்புறம் இந்த தக்காளி பழத்தை கலந்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸில் நம்ம முக்கி எடுத்து டிப் பண்ணி எடுத்து முகத்தில் நல்லா தேய்க்கணும். சிறிது நேரம் மசாஜ் செய்யணும். பிறகு ஒரு 5 நிமிடங்கள் கழித்து சருமத்தை குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் முகத்தில் உள்ள இறந்த செல்கள் நீக்கப்படுகிறது. மேலும் சருமத்துக்கு ஒரு அருமையான க்ளோயிங் கிடைக்கும். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் போடணும். கடைசியாக சருமத்துக்கு ஒரு ஃபேஸ் பேக் நம்ம போட்டு விடலாம். இதற்கு ஒரு தக்காளி பழத்தினு நம்ம எடுத்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கணும். அதோடு 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் தேன் மற்றும் 1 ஸ்பூன் தயிர் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கலந்துக்கணும். இப்போது இது நமக்கு ஃபேஸ் பேக் வந்து தயாராகிடுச்சு. இதனை முகத்தில் நல்லா அப்ளை செய்த பின்பு ஒரு 15 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும். இப்படி சருமத்துக்கு ஃபேஸ் பேக் போடுவதனால் சருமத்தில் உள்ள பருக்கள், கருவளையங்கள், இறந்த செல்கள் மற்றும் கரும்புள்ளிகள் அனைத்தும் அகன்று சருமம் என்றும் பளிச்சென்றும் பொலிவுடனும் காணப்படும். இந்த தக்காளி ஃபேஷியலை வாரத்தில் 1 முறை அல்லது 15 நாட்களுக்கு 1 முறை செய்து வரலாம். இதன் மூலம் இயற்கையாகவே நம்முடைய சரும அழகை அதிகரிக்கலாம். மேலும் முகம் என்றும் வசீகரமாகவும் இளமையாகவும் காணப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை வந்து வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில்